உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது மூலிகை தேநீரால் குணமாகும் நோய்களை பற்றி பார்ப்போம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நாம் டாக்டரிடம் போக ஆரம்பித்து விட்டோம். இதனால் பணமும் விரயம், நேரமும் விரயமாகிறது. மூலிகை தேநீரை தயாரித்து குடித்தால் நம் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், தண்ட செலவும் ஏற்படாது. மூலிகைகளை சேகரித்து நிழலில் உலர வைத்து அதை பவுடராக்கி சலித்து காற்று புகாத டப்பாக்களில் அடைத்து வைத்து கொண்டு பயன்படுத்தலாம். வகை வகையான மூலிகை தேநீர் மற்றும் அதன் பயன்களை பற்றி பார்ப்போம். மஞ்சள் தேநீர் உடல் அலர்ச்சி, சரும நோய்கள், அக்னே, இருமல், சளி, தொண்டை வலி மற்றும் உடல் பருமன் பிரச்சனையை குணப்படுத்துகிறது. செம்பருத்தி தேநீர் இதயத்திற்கு உற்ற நண்பன், இரத்த அழுத்த அளவை குறைக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது, தோல் சுருக்கம், தோல் மூப்பு தோற்றத்தை தடுக்கிறது. துளசி தேநீர் தொண்டை வலி, அஜீரண கோளாறு போக்குகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. அதிமதுர தேநீர் தொண்டை வலியை குணப்படுத்தும். இத்தேநீர் இனிப்பாக உள்ளதால் மருந்து போலத்தான் அருந்த வேண்டும். தினசரி குடிப்பதை தவிர்க்கவும். பெருஞ்சீரக தேநீர் உடலில் வீக்கம், குழந்தைகள் வயிற்று வலியை போக்கும், வாயு தொல்லையை நீக்கும். இஞ்சி தேநீர் அஜீரண கோளாறுகளை நீக்கும், செரிமானத்திற்கு உதவும். கர்ப்பிணிகளுக்கு அடிக்கடி குமட்டல் வாந்தி வரும், அவர்கள் இஞ்சி தேநீர் அருந்த கட்டுப்படும். இஞ்சியை அப்படியே பயன்படுத்தலாம், அல்லது காய்ந்த சுக்கின் பொடியாக செய்தோ தேநீர் தயாரித்து கொள்ளலாம். எவ்வித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாத ஒரு தேநீராகும். இஞ்சியை காய்ச்சிய நீரில் சிறிது தேனும் புதிதாக சாறு பிழியப்பட்ட எலுமிச்சை சாறும் சேர்த்து கலந்து அருந்தி வர உடலில் எவ்வித நோயும் அணுகாது. வெந்தய தேநீர் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்கும், நீரிழிவு நோயாளிகளுக்கு வரப்பிரசாதம். ப்ளூ டீ கிரீன் டீ, பிளாக் டீ என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன ப்ளூ டீ என்று கேட்கிறீர்களா? இது பட்டர்ஃப்ளை பீ என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. அதாவது இது தமிழில் சங்குப்பூ ஆகும். இந்த சங்குப்பூ பூக்களை நீர்விட்டு கொதிக்க வைத்து பெறப்படும் தேநீராகும். அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் இத்தேநீரில் உள்ளது. பெப்பர்மெண்ட் டீ வாந்தி குமட்டல் உணர்வை தடுக்கும், நெஞ்சரிச்சல் அஜீரண கோளாறை குணமாக்கும். சாமந்தி டீ தூக்கமின்மையை போக்கும், ஜீரணக் கோளாறு சளி இருமலை குணப்படுத்தும். உலர்ந்த சாமந்தி பூக்களை ஒரு கோப்பையில் போட்டு சூடான நீரை சேர்த்து 3 நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும். வடிகட்டிய நீருடன் சிறிது தேன் அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்து அருந்தவும். ரோசிப் டீ இத்தேநீரில் வைட்டமின் சி சத்து அதிகம் உள்ளது. எப்போதும் அலுப்பும் அசதியுமாக உள்ளது என்று நீங்கள் உணர்ந்தால் ரோசிப் தேநீரை ஓரிரு வாரம் அருந்த மாற்றம் தெரியும். வல்லாரை டீ மன அழுத்தத்தையும் கவலையையும் குறைக்கும், ஞாபக சக்தி பெருக்கும். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.